காலனிட்டி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 3/10/2019 புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு முழுவதும் சிதையகம் உள்ள நாளுங்க. இன்றைக்கி சாயந்தரம் 4:01 வரை பஞ்சமி திதி, பிறகு நாள் முழுவதும் சஷ்டி திதி. இன்றைக்கி புரட்டாசி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி, சிரார்த்த திதி, திவச திதி. இன்றைக்கி மாலை 6:20 வரை அனுஷ நட்சத்திரம், பிறகு நாள் முழுவதும் கேட்டை நட்சத்திரம். இன்று காலையில் 6:05 முதல் 7:35 வரை யமகண்டம், காலை 9:05 முதல் 10:35 வரை குளிகை காலம், மதியம் 1:35 முதல் 3:05 வரை ராகு காலம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். மிதுனத்தில் ராகு, கன்னியில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் சந்திரன், குரு, தனுசில் கேது, சனி. இன்றைக்கி கறி நாளுங்க. இன்றைக்கி ஏதாவது பொருள்கள் வாங்கிறதுனா சங்கடம், அது வாங்கினா வெயினாக போயிடும், இல்லை மறுபடியும் கடைக்கு போயிட்டு வரோம். அது மாதிரி எதுவும் பொருள்கள் வாங்காதீங்க. வெளியூர் பிரயாணமும் இன்றைக்கி வச்சிக்கக்கூடாது. கறி நாளில் பிரயாணம் பண்ணாமல் இருப்பது உசிதம். அடுத்தது இன்றைக்கி வந்து வராகி அம்மன் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இன்றைக்கி வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகனையும் தரிசனம் பண்ணலாம். அது மாதிரி ஒரு சிறப்பான நாள். அடுத்து 12 ராசிகளை பார்ப்போம். மேஷ ராசி. மேஷ ராசிக்கு பாருங்க, ராசி அதிபதி போய் செவ்வாய் போய் 6 மறைஞ்சிட்டார். நம்ம ராசியை புதன் பார்க்குறார், 8 சந்திரனுங்க. இன்றைக்கி முழுக்களும் சந்திராசமாக இருக்குங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைக்கி ரொம்ப சங்கடமான நாளுங்க. 2 சந்திராசிரமம் மாதிரி அந்த மாதிரி இன்றைக்கி பாடாக படுத்தோம். குறிப்பாக தாய் தந்த வகையில் இன்றைக்கி மௌன விரதமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப இன்றைக்கி நாள் வந்து மெதுவாக தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க, இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஒரு நாளுங்க. அடுத்தபடியாக ரிஷபம். ரிஷபத்துக்கு பாருங்க, இன்றைக்கி வெட்டி வேலை வீண் அலைச்சல் தாங்க. இன்றைக்கி மனசில் தோன்றதெல்லாம் சரி இருக்காது, எல்லாமே ஒரு நல்லதுக்கே இன்றைக்கி எண்ணங்கள் வராது. அது மாதிரி ஒரு நாள், தேவையில்லாத எண்ணங்கள் வரும். அடுத்தபடியாக பாருங்கள், தேவையில்லாத எண்ணம் வர்றதோடு இல்லை, இன்றைக்கி நமக்கு நாள் ஒன்றும் சரியான நாளில் வெட்டி அலைச்சல் தான், வீண் செலவு தான், இது மாதிரி தேவையில்லாத ஒரு பிரயாணமும் வரும். அது மாதிரிலாம் ஏற்படக்கூடிய நாள். தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை மெதுவாக தள்ளுங்க. அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்கள், ராசியில் ராகு வந்தார். பிப்ரவரி மாதத்துலேருந்து ராகு வந்தாருங்க. நமக்கு போட்டு உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் போட்டு படாத பாடுபடுத்துகிறார். அதுவும் இப்போ திருவாதிர நட்சத்திரம் இருக்கிறார், ராகுடர்களையே இருக்கிறார். அது இன்னும் ரொம்ப நம்மளை பாடாப்படுத்துது. ராசியில் ராகு, 7 சனி வேறு, 6 சந்திரனும் குரு இருக்குது. இன்றைக்கி மகிழ்ச்சியான நாள். இன்னைய பொறுத்த வரைக்கும் பணம் வருது, பொருள் வருது. ஆனால் பாருங்கள், வீட்டுக்காரங்கள்ட்ட தான் பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு நாள், நண்பர்களால் சங்கடம், பிரயாண கஷ்டம், வாகன தொல்லை, இந்த மாதிரி நமக்கு இன்றைக்கி டென்ஷன் தாங்க. மொத்தத்தில் பணம் வரவு மட்டும்தான் இன்றைக்கி இருக்க முடிஞ்சு, எல்லா வகையிலையும் சங்கடமான ஒரு நாளுங்க. தாய் தந்த வாகனம் இந்த வகையில் ரொம்ப சங்கடம் ஏற்படும், செலவு ஏற்படும். அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி புத்திர வகையில் ரொம்ப செலவுங்க. உடல் நலத்துலேயும் ரொம்ப கவனம் தேவை. ஆபரண வகையில் செலவு, சகோதர வகையில் பிரச்சனை. சனி ஞாயிறு தாங்க பணம் வரும். இன்றைக்கி ஒரு சுமாரான நாள் தான். மற்றபடி நான் தொழில் உத்தியோகமெல்லாம் சிறப்பாக இருக்குங்க. அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்கள், ராசி அதிபதி போய் சூரியன் 2 இருக்கிறார், 2 சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார், 2 செவ்வாயும் இருக்கிறார். கொஞ்சம் வந்து நாவடக்கம் வேணுங்க, கொஞ்சம் சூடாக பேச்சு வரும், ஜாக்கிரதையாக இருக்கணும். தாய் வாகன வகையில் சிறு சங்கடம் ஏற்படும். புத்திர வகையில் தான் இன்றைக்கி ரொம்ப டென்ஷன், சங்கடம் ஏற்படும். இன்றைக்கி கோபம் அதிகமாக வருதுங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குங்க. குடும்பத்தில் வந்து
வாக்கை கொடுத்துட்டு இதன் அந்த மாதிரி வகையில் பணத்தை நஷ்டம் பண்ணிக்குவோம், விரயம் பண்ணிக்குவோம். மற்றபடி தொழில் உத்தியோகம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இன்னைக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சுமாரான நாள் தான். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசி இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளுங்க. இன்னைக்கு பணம் வருது, பொருள் வருது. இருந்தாலும் பாருங்க, கால் வலி பிரச்சனை வந்துடுதுங்க. இவ்வளோ நாள் கொஞ்சம் லிபரலாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் மறுபடியும் போட்டு காலை போட்டு வலி கொடுக்குது. இன்றைக்கி எல்லா வகையிலும் அப்செட் தான். இன்றைக்கி ரொம்ப சோம்பேறி தானே ஏற்படுதுங்க. எக்ஸ்ட்ரீம்லி லேசினஸ் தான் இன்றைக்கி. அந்த மாதிரி ஒரு நாள். மற்றபடி பாருங்கள், இன்றைக்கி ஜொல்லோன் வாங்கிறதுக்கு திட்டம் போடுறீங்க. அந்த மாதிரி ஒரு நாள், சுமாரான நாள் தாங்க இன்றைக்கி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக துளாராசி. துளாராசிக்கு பாருங்க, துளாராசிக்கு வந்து ராசியில் புதன் இருக்கிறார். ஒன்பதுக்குள்ளைய புதன் போய் ராசியில் இருக்கிறார், ஒன்பதில் ராகு இருக்கிறார். தகப்பனார்கிட்ட விரோதம், அந்த மாதிரி ஒரு தொல்லை இருக்கும். வலுவிக்க தாய் தந்த உறவெல்லாம் கொஞ்சம் பாதிக்குதுங்க. தொழில் உத்தியோக வகையில் ரொம்ப அலைச்சல் இருக்குது, சங்கடம் இருக்குது. தண்ட செலவுகள், சரியான சாப்பாடு இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி தூக்கமும் போச்சு. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு சரியான நாள் இல்லைங்க, சுமாரான நாள் தான். அடுத்தபடியாக விரிச்சிக்கம். விரிச்சிக்கத்துக்கு பாருங்க, இன்றைக்கி தொழில் உத்தியோகத்தில் அதிக வேலைங்க. கஷ்டத்தை தானே வரவழைச்சிக்கிட்டு சங்கடப்படுவாங்க. இதில் வாகனம் வேறு மக்கர் பண்ணுது, தாய் தந்த வகையில் வேறு சங்கடம். மொத்தத்தில் இன்றைக்கி வந்து விருச்சிக ராசிக்கு சுமாரான நாள் தான். அடுத்தபடியாக தனுசு. தனுசு ராசிக்கு பாருங்கள், ராசியிலேயே கேது இருக்கிறார், சனி இருக்கிறார். இன்றைக்கி ரொம்ப சோம்பேறித்தனம், உடல் நலத்தை ரொம்ப பாதிக்குதுங்க. ராசியில் சனி கேது இருந்து அதிகமான உஷ்ணம் ஏறுதுங்க உடம்புல. உடல் ரீதியாக அலர்ஜி சம்பந்தமான உபாதை ஏற்படுது. 12 சந்திரனும் கேதும் இருந்து அதிகமான செலவுகள் ஏற்படுதுங்க. தண்ட செலவு, மருத்துவ செலவு, இந்த மாதிரி அதிக விரயம்தான் ஏற்படுதுங்க. தானே அந்த காரணம், வேறு யாரும் குற்றம் இல்லைங்க. தானே போய் வலுவிக்க செலவை இழுத்து விட்டுக்கிறாங்க, செலவு அதிகமாக நடக்குதுங்க. வீட்டுக்காரங்கள்ட்ட தாய் தந்த வகையில் சங்கடம்தான். இன்றைக்கி தனுசுக்கும் சுமாரான நாள் தான். அடுத்தபடியாக மகரம். மகரத்துக்கு பாருங்கள், இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளுங்க. பணம் வருதுங்க, பொருள் வருது. இன்றைக்கி திருமண பேச்சு வேறு நடக்குதுங்க. தாய் தந்த வகையில் சிறு உபாதை ஏற்படுது. அரசு வகையில் சங்கடம். இன்றைக்கி வந்து ஜாக்கிரதையாக வாகனத்தில் போகல போங்க, ஹெல்மெட் போடுங்க, சேஃப்டி பெல்ட் போடுங்க, இல்லைன்னா அரசாங்க தண்டனை அபராதம் வந்துடும். அது மாதிரி அரசு வகையில் செலவுகள் ஏற்பட இருக்குது. இன்றைக்கி மற்றபடி நல்ல நாளுங்க. இன்றைக்கி அடுத்தபடியாக கும்பம். கும்பத்துக்கு பாருங்க, இந்த புரட்டாசி மாதமே கும்பராசிக்கு சரியில்லை. சந்திராஷ்டமம் மாதம்னு சொன்ன பாருங்க, இன்றைக்கி பிரயாணம் வருதுங்க. தொழில் சம்பந்தமான அலைச்சல் ஏற்படுது, கால் வலி பிரச்சனை வருது வருது, புத்திர வகையில் சங்கடம் ஏற்படுது. உடல் நலம் இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. உடல் நலம் இன்றைக்கி சரியில்லை, அதிக அலைச்சல் உள்ள நாளுங்க. சுமாரான நாள் தான். அடுத்தபடியாக மீனம். மீனராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி புத்திர வகையில் ஆதாயம். பூர்வீகத்தில் விற்பனை ஆகாத, விற்க முயற்சி செய்துக்கிட்டு இருந்த சொத்து இன்றைக்கி விற்பனை ஆகும். தாய் தந்த வகையில் இன்றைக்கி சங்கடம். இன்றைக்கி லேபர் பிரச்சனைங்க. தொழிலில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறவங்க வந்து லேபர்னால நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். இன்றைக்கி சாப்பாடு சரி இருக்காது, தூக்கமும் போச்சு. இன்றைக்கி சுமாரான நாள் தாங்க. அடுத்தபடியாக நாளை பார்க்கலாம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.